ரைடர்ஸ் நான் உங்கள் சீனும் நம்ம கூட ஏன் இப்போ வந்து பார்ட் டூ வீடியோ பார்ட் ஒன் வந்து யாராவது பார்க்க வந்தால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் பார்த்துக்கோங்க. பார்ட் டூவை பார்த்து கூட பார்ட் ஒன் பார்க்கலாம் நல்லாவே புரியும். நம்ம கொடையில் வந்து சோலோவாக தான் வந்திருப்போம். இப்போ மேலே வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு நாலு பேர் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்க, ஃபுல்லாகவே நம்மளுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க நம்மளுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், அவங்க ஃபுல்லாக யார் என்னன்னு நான் கடைசியில் காட்டுறேன். ஆக்சுவலி நம்ம கொடையிலேருந்து ரீச் ஆகிட்டோங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:00 ஆச்சு. இங்கே பாருங்கள் வியூ வந்து எப்படி இருக்குன்னு, ஃபுல்லாக மேலே இருக்க அந்த வீடுக்கும் ஃபுல்லாக மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்குங்க. மேலே இருக்க ஃபுல்லாத்துலேயும் ஃபுல் எல்லா வீட்லேயும் மிஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. நான் வந்து மீது வந்து இதில் லேக்கில் போய்ட்டு உங்களை லாக் பண்ணுறேன். பாருங்கள் லேக் ஃபுல்லாக அங்கேருந்து கடை லேக் வந்து 1 கிலோமீட்டர் தான். லேக்கு போய்ட்டு நான் லாக் பண்ணுறேன். லேக்குக்கு வந்து நம்ம ரீச் ஆகிட்டோங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12:10 ஆச்சுங்க டைம் வந்து. நம்ம வந்து கரெக்டாக போட்டிங் வந்து எத்தனை மணிக்குங்க அலோடுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 4 to 7 வந்து அலோடாங்க போட்டிங் வந்து. நம்ம வந்து வந்து 12:00 வந்திருக்கோம். 12:00 அலோடு கிடையாது தான், ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி போட்டிங் டைம் சொல்லியிருக்காங்க. எதிர்த்தாப்பில் எவ்வளோ எதிர்த்தாப்பில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து அப்படி தான் இருக்குது, ஃபுல்லாக ட்ரெஸ்ஸஸ்லாம் மாட்டி நிற்கிறாங்க ஆள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த பிளேஸுக்கு போகலாம் வாங்க. லேக்லேருந்து நம்ம கிளம்பியாச்சுங்க. ஒரு ஆள்கிட்ட உங்களுக்கு கேட்பேன், யார்ட்டையா ஒரு ஆள்கிட்ட அட்ரஸ் கேட்டு நம்ம கரெக்டாக போகணும் இல்லாது. வியூ பாயிண்டிங் வியூ பாயிண்ட் வியூ பாயிண்ட் எப்படி போகிறது? இதில் ஸ்ட்ரெயிட் அவ்வளோ ரோடு தானா? தேங்க்ஸ். சவுண்டை கேட்டிங்களா எப்படி இருந்துச்சு? வந்து ஒரிஜினல் சவுண்டு தாங்க, நான் உங்களுக்கு பேசுகிற சவுண்டு தான் போட்டு விட்ருக்கேன். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா சவுண்டு, அங்கே வந்து நான் வயசில் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தேன். ஓப்பன் பண்ணியே க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா, வாய்ஸ் வந்து ஓரளவுக்கு. பக்கத்தில் அந்த லாரி போன சவுண்ட் தான் கேட்டிருக்கோம், வேறு சவுண்டே இருந்திருக்காது, நாய்ஸ் வந்து இருந்திருக்காது, க்ளீனாக இருந்திருக்கும் வாய்ஸ் வந்து. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் அவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு டேங்க்யூன்னு சொல்லும்போது வந்து வைசரை க்ளோஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் பேசின சவுண்டை பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சுன்னு, ஒரு மாதிரி இறையிற மாதிரி சவுண்டு குறக்குறன்னு வைசரை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் டேங்க் சொல்லும்போதுலாம் அப்படி தான் இருந்துச்சு. ஆக்சுவலி கரெக்டாக அந்த பாதை வந்து கொஞ்சம் மோசமாக தாங்க இருக்குது, அங்கே தான் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருக்காங்களா, சரியில்லாமல் இருக்குது கொஞ்சம் வந்து பாதை. அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஃபுல்லாக கொஞ்சம் மேடும் பள்ளமாக தான் இருக்குது, கொஞ்சம் வேலை பார்த்துட்ருக்காங்க போல். இங்கே மட்டும் இல்லைங்க, நம்ம ஹில்ஸ் ஏறுற இடத்துலையும் இடத்துல இப்படி தான் இருந்துச்சு. ஹில்ஸ் வந்து ஏறி நம்ம ஒரு கரெக்டாக ஒரு 25-30 கிலோமீட்டர் வந்ததுக்கப்புறம் இப்படி இருந்துச்சு. மேலே வந்து ஓரளவுக்கு ரீச் ஓரளவுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் இப்படி இருந்துச்சு. ஒரு 10 கிலோமீட்டர் ரீச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து இப்படி தான் இருந்துச்சு ரோடு ஃபுல்லாக, அங்கங்கே கொஞ்சம் ஒரு கரெக்டாக 1 கிலோமீட்டர் கூட அப்படி தெரிஞ்சு பிளேஸில் வந்து வந்து என்ன வேலை பார்க்குறாங்க என்னன்னு தெரியல. சைட்லேயும் கொஞ்சம் வேலை பார்த்துருக்காங்க. குரங்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது ரோட்டில் ஃபுல்லாக, ரோட்டில் தான் அதிகமாக தெரியுது. நான் போகப்போ உங்களுக்கு லாக் பண்ணுறேன். உள்ளே பாருங்கள் இந்த சைடில் உண்மையான வேறு லெவலில் தான் இருக்குது ஃபுல்லாக. எப்படி இருக்குது பாருங்கள், இந்த பக்கம் தான் வேறு லெவலில் இருந்துச்சு ஃபுல்லாக. அப்படியே கண்ணு ஃபுல்லாக இருட்டில் நிற்கிற மாதிரி, அப்படியே தரமாக ஃபுல்லாக அப்படியே பிளாக் ஆகி தரமாக இருந்துச்சு. இந்த பக்கம் இங்கிட்டு ஃபுல்லாக நல்லா காடு தான் போடுவாங்க, அந்த சைடு ஃபுல்லாக அங்கிட்டு ஃபுல்லாக தரமாக இருக்குது. ஆனால் உண்மையே இந்த பக்கம் ஃபுல்லாக மரம் முளைச்சிட்டு ஒரு ரெடாரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து முறை தான் உங்களுக்கு போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா, கையில் ஏழா பேர் வச்சுருந்தாங்க. டக்குனு ஒரு குறை வந்து இருந்து தூக்கி எழுந்தாங்க, டக்குனு ஒரு மூணு கிழக்கு அடிச்சிருச்சு பாவம். எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு இது பாவம். அதான் பாட்டில் போய்கிட்டே இருக்கிறோம். மூணு வரையும் அவங்க விட்டுட்டு போயிட்டுருக்காங்களா, ஆள் என்னன்னு தெரியல, கேட்க மாட்டாங்க உங்கள்கிட்டயே. இந்த பக்கம் என்ன ப்ரோ இருக்குது? குணா கோகை, டால்பின் ஹவுஸ், வேற என்னமோ சொன்னாங்க, ஃபாரஸ்ட் என்னமோ சொன்னாங்க, அதுல மூணு இருக்குன்னு சொன்னாங்க. மொத்தம் மூணு இந்த பக்கம் இருக்கும். ஒரு கார் ஒன்று வருதுங்க. அப்பா சூப்பராக இருக்குதுங்க, அப்போ தான் வெயில் அடிக்க விட்டியும். ஆஹா என் கை ஃபுல்லாக பாருங்க எப்படி இருக்குன்னு, ஒரு மாதிரி உணர்வே இல்லாமல் இருக்குதுங்க, பிசு பிசுன்னு. வெயிலில் உட்காரணும் போது கொஞ்சம் நேரம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மணி ஆச்சு. நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். இது ஒரு வியூ பாயிண்ட் தான் நம்ம பார்க்க போகிறது. என்ன வியூ பாயிண்ட் பேர் என்ன சரியான தெரியலை. இந்த பின்னாடி நம்ம அட்ரஸ் கேட்டோம் பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட கேட்போம் என்ன வியூ பாயிண்ட் என்ன ஏதுன்னு.
இருங்க வண்டி பஸ் ஸ்டாண்ட் ஞாபகத்தில் நல்ல இடத்துல பார்க் பண்ணிக்கலாம். இருங்க பின்னாடி உங்களை பார்க் பண்ணுறாங்க, நம்மளும் அங்கேயே பார்க் பண்ணிடலாம். இருங்க ஃபுல்லாக மிஸ்ட் வந்து நிறையா இருக்குதுங்க, உள்ளே நிறையா மிஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, எக்கச்சக்கமாக இருக்குது, குளிருதுங்க, கொஞ்சம் பயங்கரமாக குளிருது, கூலிங் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நம்ம நினச்சி கூட பார்க்குற அவ்வளோ கூலிங் இருக்கணும், அவ்வளோ கூலிங் இருக்குது. அவங்ககிட்ட ஃபுல்லாக பேசி முடிச்சுட்டு நாங்கள் மேலே வந்தோம், மேலே வந்து பார்க்கலாம்னு சொல்லி வந்தோம். பாருங்கள் எவ்வளோ மிஸ்ட் வந்து இருக்குது. இது வந்து ஆக்சுவலி வியூ பாயிண்ட் தான், அது பேர் நம்மளுக்கு தெரியலை என்ன வியூ பாயிண்ட்னு. நான் வந்து உங்களை இருக்கங்கட்டெலாம் கொஞ்சம் கேட்டேன், அவங்களுக்கும் தெரியலை யாருக்குமே. நம்ம வந்தப்போ வந்து இவ்வளோ மிஸ்ட் இல்லைங்க, நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் மிஸ்ட்டும் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு. பாருங்கள் எவ்வளோ மிஸ்ட் வந்து இருக்குன்னு நான் பின்னாடிலாம் காட்டுறேன். பாருங்கள் அதையும் இங்கே பாருங்கள் வியூ பாயிண்ட் எப்போ இருக்குன்னு. வியூ பாயிண்ட் வந்து ஒன்றுமே தெரியலங்க, ஃபுல்லாக இது ஃபுல்லாக மிஸ்ட்டாக தான் இருக்குது. கொஞ்சம் லைட்டில் தெரியுது பார்த்தீங்களா, அந்த செடி மட்டும் தெரியுது பாருங்கள், மரம் மட்டும் ஒரு மரம் தெரியுது, மரம் செடி மட்டும் தெரியுது. இங்கே பாருங்கள் எப்போ இருக்குன்னு ஃபுல்லாக ஃபுல்லாக நம்மளை சுற்றி வரும் புகையாக தாங்க இருக்குது. ஃபுல்லாகவே ஃபுல்லாக மிஸ்ட் வந்து நிறையா ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுக்கடுத்து என்ன பிளேஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கடுத்து தெரியலங்க, இதுக்கடுத்து என்ன இருக்குன்னு தெரியலை. நான் போப்போ அதையும் உங்களுக்கு என்ன இருக்குன்னு கரெக்டாக சொல்கிறேன், போகும்போது சொல்கிறேன் என்ன இருக்குன்னு. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆச்சுன்னு, எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா, எக்கச்சக்கமாக இருக்குதுங்க. இங்கே வந்து ஃபுல்லாக மிஸ்ட்டு தாங்க இருக்குது. அங்கே முடிஞ்சளவு இங்கே வந்து ஃபுல்லாக கவர் பண்ண பார்த்தேன், முடியலை என்னால். அவ்வளோ அவ்வளோ ஃபுட்டேஜ் எடுத்திருக்கேன் இங்கே மட்டும் நான், அவ்வளோ ஃபுட்டேஜ் எடுத்து அது அதுவும் பத்தலைங்க. ஆக்சுவலி நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு, டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:00 ஆச்சு இங்கேயே. ஆக்சுவலி அங்கேருந்து ஏன் நம்ம ஒரு மணி நேரம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம், ஒரு கரெக்டாக 1:30 முடிச்சிட்டோம் ஃபுல்லாகவே, விசிட் ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஆக்சுவலி நம்மளுக்கு அட்ரஸ் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேர் பல்சரில் வந்துருந்தாங்கல்ல, அவங்கள வந்து ஒரு ஆள் வந்து இருங்க இங்கே பாருங்கள் அந்த வால் இருக்குது பார்த்தீங்களா, வாலிலேருந்து மிஸ்ட் வந்து அடிச்சு தீ பிடிச்சி எப்படி புகை வரும் பார்த்தீங்களா, வாளுக்கு பின்னாடி தீ எரிஞ்சால் எப்போ இருக்கும் அந்த மாதிரி புகை வர மாதிரி வருதுங்க மிஸ்ட் வந்து. அவங்கள ரெண்டு பேர் வந்தாங்க பார்த்தீங்களா, ரெண்டு பேரில் வந்து ஒருத்தர் வந்து வண்டி ஓட்டு வந்தார் பார்த்தீங்களா, அவர் வந்து இன்னொருத்தரை கூப்பிட போயிருக்கார், அவர் பஸ்ஸில் வந்துட்டுருக்காராம், அவரை கூப்பிட போயிருக்கார் ஒருத்தர் வந்து. அப்புறம் நம்ம இன்னொருத்தர் வந்து நம்ம கூப்பிட்டு வந்துட்டோம், நம்மளுக்கு இன்னொருத்தரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாருங்க, கேரளாக்கில் கேரளாவில் ஒருத்தர் வந்திருக்காரு, அவரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அவரையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு, வண்டி நம்ம இங்கே நிப்பாட்டியாச்சு. இது வந்து என்ன இடம் பார்த்தீங்கன்னா, பெயின் ஃபாரஸ்ட்டுங்க. இது வந்து கரெக்டாக இந்த ஃபுல்லாக மரம் ஃபுல்லாக ஒரே மாதிரி இருக்குங்களா, எல்லா பக்கமும் அந்த இடம் தான் இது வந்து. நான் உள்ளே போயிட்டு இங்கேயும் இங்கேயும் மிஸ்ட்டு தாங்க அதிகமாக இருக்குது, நான் காட்டுறேன். ஸோ காய்ச்சல் நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெயின் ஃபாரஸ்ட்டில் இருக்கும், உள்ளே நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் அங்கே மட்டும் மிஸ்ட் எப்படி இருக்குன்னு, இந்த பக்கம் ஃபுல்லாக இல்லை, அங்கே மட்டும் மிஸ்ட் இருக்குது, நான் காட்டுறேன் பாருங்கள் அதையும். இங்கே ஃபுல்லாக மரம் வந்து கொஞ்சம் அடர்த்தி இல்லை, அதனால் இந்த பக்கம் ஃபுல்லாக மிஸ்ட் வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ மிஸ்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னு இந்த பக்கம். அதே போல் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட்டே இல்லைங்க, ஃபுல்லாக க்ளீனாக இருக்குதுங்க. அப்படியே நம்ம ரொம்ப நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக மரம் ஃபுல்லாக கொஞ்சம் அடர்த்தியான மரம், அதனால் எதுவுமே உள்ளே வர முடியல. அவங்க கொஞ்சம் மரம் ஃபுல்லாக வெட்டியிருக்காங்க, அதனால் கொஞ்சம் வந்து மிஸ்ட் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகுது. அவங்களே எந்த மரமும் வெட்டலை, ஃபுல்லாக அப்படியே ஒரு அடர்த்தியாகவே வச்சுருக்காங்க, அதனால் ஃபுல்லாக மிஸ்ட் வந்து எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஒன்ஸ் மோர் திரும்ப விட கத்துங்க, சத்தம் போடுங்க, சத்தம் போடுங்க. அவர் கத்துனது பார்த்தீங்களா, அப்படியே ஒரிஜினாலிட்டியாக கத்திருக்காரு பார்த்தீங்களா, ஒரிஜினல் டாக் கத்துன மாதிரி கத்துனாங்க பார்த்தியா. அவர் மட்டும் கத்தலைங்க, அந்த கூட்டத்தில் எல்லாருமே கத்திட்டு பின்னாடி ஃபஸ்ட்டு போனாங்க. நாங்கள் வரும்போது வந்து உள்ளே போனாங்க, மேலே ஏறி போனாங்க, எங்கே போனாங்க தெரியல, அவங்கள பின்னிட்டு அங்கே வந்து கத்திக்கிட்டு இருந்தாங்க. திரும்ப அங்கே வந்து ரிட்டர்ன் வந்துட்டாங்க, வந்து இங்கே லாண்டுட்டு இருக்காங்க பாருங்கள். இப்படி வரணும், சூப்பரா இருக்கும், இப்படி வந்தோம்னா தரமா இருக்கும், என்ஜாய்மெண்டா இருக்கு. ஐடஸ் நம்ம கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா மிஸ்ட் எதுவுமே இல்லை பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக ஃபார்ம் ஆகி ஃபுல்லாக எவ்வளோ ஃபார்மாக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில்லாம், இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு மிஸ்ட் கூட இல்லை, நம்ம கிளம்பும் போது ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு, நார்மல் பிளேஸ் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம வந்தப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே இதாகிடுச்சு, க்ளீன் ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி இதில் நம்ம வியூ பாயிண்ட் இருந்தால் சூப்பராக பார்த்துருக்கலாம். நம்ம வந்து இந்த இடத்துல போல வியூ பாயிண்ட் வந்து மிஸ் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன எங்கே போகிறோன்னா, என்ன போக போக பிளாக் பண்ணுறேன். ஐடஸ் நம்ம பெயின் ஃபாஸ்ட் வந்து கிளம்பியாச்சு, டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:00 ஆச்சு, 3:07. நம்ம ஒவ்வொரு பிளேஸ்லையும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஒரு மணி நேரம் ஆயிருதுங்க. அது எப்படி ஆகுதுனே தெரியல, நம்ம உட்காந்து பேசுகிறோம், ஃபுல்லாக ரசிச்சுக்கிட்டு இருக்கோம், இல்லை புது இடம்னாலும் சும்மா சுற்றி பார்க்குறதுக்கு நம்ம நேரம் ஆயிடுது. அங்கே பார்க்குறதுக்கு எதுவுமே கிடையாதுங்க, ஃபுல்லாக மிஸ்ட்டாக இருக்கட்டி, மிஸ்ட் பார்க்குறதுக்கே நம்மளுக்கு அவ்வளோ நேரம் ஆயிடுதுங்க சார். இப்போ நார்மல் ஏதாவது ஃபுல்லாக டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இருந்தால் அதெல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். அப்போனா
நம்ம தான் அங்கே லேட் ஆகிக்கிறோம், அதிகமாக லேட் ஆகிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆச்சு. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த வியூ பாயிண்ட்ல ஒரு மணி நேரம் ஆச்சு, இங்கேயும் ஒரு மணி நேரம் ஆச்சு. நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குணா கோகை தாங்க நம்ம ஆக்சுவலி போயிட்டு இருக்கிறோம். குளிர் அத்தறியுது. பிரேக் நிக்காத மாதிரியே இருக்கு, ஒரு ஃபீல் ஆகுது. கல் கல் பிரட்டி விட்டுருச்சு. வண்டி நிப்பாடுறீங்க, ஒரு கல் கிடஞ்சி கல்லை பார்க்கவே இல்லை. நான் பாட்டில் வந்துகிட்டே இருந்தேன், கல்லை பக்கம் வந்துட்டியும் கல்லை டயர் ஃப்ரண்ட்டு ஏற்றினோட்டையும் அப்படியும் வழி ஒரு மாதிரி தான் ஆகிடுச்சு. நல்ல வேலை கவாத்தாக தெரிஞ்சவங்க ஜஸ்ட் மிஸ்ஸில் இதாகிட்டோம். அவனை கட்டையில் கொண்டு வீடிச்சிருப்பேன் இல்லைன்னா கீழே தான் விழுந்துருப்போம். ஆக்சுவலி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எவ்வளோ தெரியுது பார்த்தீங்கன்னா, மிஸ்ட் திரும்ப நம்ம அங்கே இங்கேருந்து நம்ம வியூ பார்க்கல, மற்ற அங்கேயும் மிஸ்ட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. வந்த ஒட்டி அங்கே மிஸ்ட்டு ஃபுல்லாக க்ளீன் ஆகி திரும்ப இங்கே வந்து மிஸ்ட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு பழத்துக்குள்ளே இறங்குற மாதிரியே ஃபீல் ஆகுது பார்த்தீங்களா, அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சரி, ஒரு பழத்துக்குள்ளே இறங்கி போய் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. படிக்கட்ஸ் ஃபுல்லாக வச்சுருக்காங்க, படிக்கட்டு வச்சு இறங்கி போகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. வேறு பார்த்தீங்களா எவ்வளோ வேறு இருக்குன்னு, மரத்தோட வேறு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. அதில் ரெண்டு ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க, எவ்வளோ இருக்குது பாருங்கள் வேறு. எப்போ என்னப்பா எவ்வளோ வேறு இருக்குது, இங்கே பாருங்கள் இங்கே எவ்வளோ இருக்குன்னு வேறு. அதில் ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்க போயிட்டுருக்காரு பாருங்கள், இவ்வளோ வேரில் எவ்வளோ வேர் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு அதிசயத்தையே உண்டாக்குது பாருங்கள். இவ்வளோ வேறு வெளியே வந்து நிற்கிது, மரம் அப்படி நிற்கும், இவ்வளோ வேறு வெளியே இருந்தா எப்படி இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி உள்ளே ஃபுல்லாக சூப்பராக இருக்குதுங்க, ஓரளவு நீட்டாக வச்சுருக்காங்க, குப்பை எதுவும் இல்லாமல் சுத்தமாக தான் இருக்குது. இதில் ஏறி போனால் மேலே ஃபுல்லாக அந்த இது குகை இருக்குது கீழே ஃபுல்லாக. அங்கே பாருங்கள் குகை தெரியும் பாருங்கள், இதை நான் காட்டுறேன் பாருங்கள், குகையை ஃபுல்லாக தெரியும். இதாக இருக்குது பாருங்கள், இரும்பு கேட்டு போட்டு இரும்பு இது போட்டுதான் இருக்குது பார்த்தீங்களா. இது ஃபுல்லாக குகை தான், அங்கே மொத்தம் 5 குகை இருக்குது இதனக்குள்ளேயே. இங்கே 2 இருக்குதா, அந்த பக்கம் 3 இருக்குது. இது ஃபுல்லாக அவ்வளோ ஆழம்லாம் கிடையாதுங்க, சும்மா நார்மலாக பார்த்தாலே தெரியுது உள்ளே எவ்வளோ தூரம் எவ்வளோ ஆழம் இருக்குது என்னான்னு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ தெரியுதா உங்களுக்கு, தர எங்கனக்குள்ளே இருக்குன்னு. எங்கனக்குள்ளே தாங்க இருக்குது பார்த்தாலே தெரியும் தர வந்து. இது நல்லா தெரியும் பாருங்கள் அடுத்து கட்டுறதுல, இதில் பாருங்கள் ஃபுல்லாக நல்லா தெரியும். இந்த தெரியுது பாருங்கள், ஒரு குப்பை கிடைக்குது பாருங்கள் உள்ளுக்கு, ஒரு பிளாஸ்டிக் கவர் ஒன்று கிடைக்குது, அந்த தெரியுதா கரெக்டாக. அங்கேருந்து ஒரு கேட்டு போட்டு அடைச்சிருக்காங்க வியூ பார்க்குறதுக்கு, சூப்பராக. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஃபுல்லாக அங்கேயும் மஸ்ட்டு அதிகமாக ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, எங்கே எப்படி இருக்குது பாருங்கள். வானம் இது இருந்தது இதே, இப்போ வியூ பார்க்குற இடம் எதுன்னு எதுவுமே தெரில பாருங்கள். இந்த மரம் எங்கே இருக்குது, வானம் எங்கே இருக்குன்னு தெரில, அவ்வளோ மிஸ்ட்டு ஃபார்ம் ஆயிருக்கு, ஃபுல்லாக மிஸ்ட்டாக ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. ஆயிடுச்சு, இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஒரே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இது மேலே ஏறி மேலே ஏறி போய் பார்க்கலாங்க, பக்கத்துலேயே மேலே ஏற இருக்குதெல்லாம் கொடுத்துருக்காங்க, வியூ பாயிண்ட் பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலேயே சூப்பராக இருக்குது மேலே ஏறி பார்க்குறதுக்கு, பிரைட்டாக இருக்குதுங்க, பக்கத்தில் போய் பார்க்கவே முடியல. அப்படி இருக்குது ஃபுல்லாகவே, எப்போ இருக்குது பாருங்கள், ஒரு நார்மல் பேக்ரவுண்ட் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள், ஃபுல்லாகவே ஒரே மாதிரி. இங்கே பாருங்கள் ஏதாவது தெரியுதான்னு பார்த்தீங்களா, நம்ம வந்த நேரமாக என்னன்னு தெரியல, ஃபுல்லாக மிஸ்டாக ஃபார்ம் ஆகுது எல்லா பக்கமும். நம்ம கிளம்பும் போது ஃபுல்லாக க்ளீன் ஆகிருக்குங்க, நம்ம இருந்தோம்னா இருக்கு க்ளீன் ஆக மாட்டேங்குது நார்மலாக. ஸோ காய்ஸ் இந்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குணா குகை தாங்க இது வந்து. எப்போ இருக்குது பாருங்கள் மிஸ்ட்டு ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக ஒன்றுமே தெரில, ஃபுல்லாக ஒயிட்டாக தான் ஆயிடுச்சு பாருங்கள், ஃபுல்லாக மிஸ்டாக தான் காய்ச்சி இருக்குது, சைடு ஃபுல்லாக ஒன்றுமே தெரில, ஃபுல்லாக ஒயிட்டாக தான் இருக்குது. ஸ்கைக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது ரெண்டும் ஒரே மாதிரி. குணா கோகையிலேருந்து நம்ம கிளம்பியாச்சுங்க கரெக்டாக. அதுக்கடுத்து என்ன இங்கே இதுக்கடுத்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்து ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு போகிறோம். அந்த வியூ பாயிண்ட் வந்து என்ன வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அது வந்து நான் போப்போ மோட்டல் லைனில் சொல்கிறேன் அது ஃபுல்லாக என்னான்னு. அடுத்து என்ன வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து நம்ம தூண்பாறை தாங்க போகிறோம். வண்டி என்ன மாறிச்சு பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட்டில் வண்டியெலாம் மாறலைங்க, ஹெல்மெட் மட்டும் மாறிருக்கு. ஹெல்மெட் வந்து அண்ணன்ட்ட கொடுத்துருக்கீங்க, ஹெல்மெட்டை போட்டுக்கிற சொல்லி அவருக்கு வந்து ஒரு வீடியோ எடுக்கணும்னு சொன்னார், அதனால் வீடியோ போட்டுக்கிறேன்னு சொன்னார். அண்ணன்ட்டையே கொடுத்துட்டேன் ஹெல்மெட்டை, அவங்க பின்னாடி தாங்க வந்துட்டுருக்கோம். ஆக்சுவலி பார்த்தா அண்ணன் தான் வண்டி ஓட்டிகிட்ருக்காரு. இங்கேருந்து ஒரு போர்டு ஒன்று போட்டிருக்காங்க, அதில் தாங்க அந்த நான் பார்த்தேன், பேர் வந்து பார்த்தேன் தூண்பாறைன்னு போட்டுருந்துச்சு வந்து. அதில் வந்து அதுலேருந்து எப்போ இருக்குது பார்த்தீங்களா, ஃபோட்டோவில் பார்க்க எப்போ இருந்துச்சு அந்த இடம், நம்ம போய் பார்க்க போகிறது வந்து எப்போ இருக்குது மட்டும் பாருங்களேன். ஃபுல்லாக அங்கேயும் மிஸ்ட்டு தாங்க ஃபார்ம் ஆகிருக்க போது, எப்படினாலும் நான் அங்கேயே சொல்கிறேன், மிஸ்ட்டு தான் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிருக்கும் அங்கேயும். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கிரவுண்டு மாதிரி இருக்குது அந்த இடம் ஃபுல்லாக. நம்ம ஆக்சுவலி இன்னொரு இடம் உங்களுக்கு காட்டுறேன், அதையும் பாருங்கள் எவ்வளோ கிரவுண்ட் இருக்குன்னு. இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக எவ்வளோ கிரவுண்டாக இருக்குன்னு, அங்கேருந்து இந்த மாதிரி தாங்க இருக்குது, கிரவுண்ட் ரவுண்டாக தாங்க இருக்குது. ஃபுல்லாக க்ளீன் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க, எது கண்டி வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம தூண்பாறை வந்து ரீச் ஆகிட்டோம். இதுதாங்க தூண்பாறை வந்து உள்ளே போனே எப்போ இருக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் உள்ளே வந்தோமே ஒரு பூ இதாக வச்சுருக்காங்க, ஃபுல்லாக பூத்தோட்டம் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் ஃபுல்லாக வேலி அடைச்சி போட்டிருக்காங்க, கை எதுவும் நீட்ட கூட கண்டி வேலி போட்டிருக்காங்க. அந்த பக்கம் ஒரு ஒயிட் கலர் பூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சூப்பராக.
ஆக்சுவலி எங்களை ஒரு இது மாதிரி இருக்குது, குளம் மாதிரி, சின்ன குளம் மாதிரி இருக்குது பார்க்க. அதுலேருந்து தண்ணி வடிஞ்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா, தண்ணி ஃபுல்லாக அங்கிட்டு தான் அங்கே போயிட்டே இருக்குது, சவுண்டு கேட்குது பாருங்க. இதுவும் ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி தான் அங்கே இருக்குது. ஆக்சுவலி இது என்ன எதுக்காண்டி தூண் பறஞ்சு சொல்லி வச்சுருக்காங்கன்னு தெரில. ஆக்சுவலி ஃபுல்லாக நம்ம மிஸ்ட் இல்லாமல் தான் பார்க்கலாம், என்ன எதுக்கு தூண் பற வச்சாங்கன்னு, அதுக்கு தூண் தூணாக இருக்கும் போலுக்கு ஃபுல்லாக, அப்படி தான் நினைக்கிறேன் நான். ஆமாங்க, அப்படி தாங்க தெரியுது பார்க்குறதுக்கும். இங்கே பாருங்க க்ளீனாக அப்புறம் நான் எடுத்திருக்கேன், தெரியுது பாருங்களேன். தண்ணி ஃபுல்லாக போகுது பாருங்க, நம்ம அங்கே எடுத்த தண்ணி ஃபுல்லாக அங்கே இருந்து இப்போ இங்கே போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, கீழே இறங்கி கீழே அங்கே போகுது பாருங்க, போகுது பார்த்தீங்களா வெள்ளையா. மிஸ்ட் வந்து இல்லாட்டி குறைஞ்சிருச்சுன்னா நம்ம பார்க்குறது உண்மையிலே சூப்பராக இருந்திருக்கும். மிஸ்ட்னால கொஞ்சம் க்ளீன் இல்லாமல் இருக்குது, கொஞ்சம் வீடியோ சரியில்லாமல் இருக்குது. நேரில் பார்க்க இப்படி தாங்க இருந்துச்சு எங்களுக்கு, வீடியோ எவ்வளோ சரியில்லாமல் தான் தெரியுது. இங்கே பாருங்கள் அந்த பக்கம் ஃபுல்லாக அது ஃபுல்லாக பூ கிடையாதுங்க, அது காம்பவுண்ட்ஸ் அவர் அப்படி அரைஞ்சிருக்காங்க, அது பெயிண்ட் இருக்காங்க. அந்த மாதிரி இது வந்து ஆக்சுவலி ஒரு பார்க் மாதிரி இருக்குது, வந்து ஃபுல்லாக பார்க்குறதுக்கு பாருங்க எப்படி இருக்கு, அந்த இதெல்லாம் போட்டு சூப்பரா. தூண் பாறை வந்து நம்ம கிளம்பியாச்சு. நாங்கள் உங்களை காட்டணும் காமிச்சு பார்த்தீங்களா, ஃபுல்லாக கிரவுண்ட் மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்க காமிச்சு பார்த்தீங்களா. அது இன்னும் கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து இன்னும் வந்துகிட்டே இருக்குது, இன்னும் போயிட்டே இருக்குது பார்த்தீங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க, இங்கே பார்க்குறதுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, தெரியுது அவங்களுக்கு. அங்கே பாருங்க எவ்வளோ தூரம் போயிட்டே இருக்குன்னு, எதுக்கு க்ளீன் பண்ணி போட்டுருவாங்கனே தெரிலங்க. ஆனால் சூப்பராக இருக்குங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா. உள்ளே போனால் அங்கே ஒரு கிரவுண்டு மாதிரி தான் அங்கே இருக்குது, கிரிக்கெட் விளாட்றதுக்கான கிரௌண்டு மாதிரி தான், கிரிக்கெட்டு ஃபுட்பால் விளாண்டுக்கலாம், ஃபுட்பாலாம் சூப்பராக விளாடலாங்க. இதில் அவ்வளோ பெரிய கிரௌண்டு தாங்க இது வந்து, சரியான பெருசாக இருக்குது. இன்னும் வந்துகிட்டே இருக்குது பார்த்தீங்களா சைடில் பாருங்கள், இன்னும் இன்னும் பெருசாக தான் இருக்குது, வந்துகிட்டே தான் இருக்குது. கிரவுண்டு வந்து முடிகிற மாதிரியே தெரிலங்க இங்கே பார்த்தீங்களா, வந்துகிட்டே தான் அங்கே இருக்குது. இன்னும் நம்ம வந்து அடுத்த பிளேஸ்க்கே ரீச் ஆகிட்டோம், இங்கே பாருங்கள் இன்னும் வந்துகிட்டே தான் இருக்குது. அடுத்த பிளேஸ்க்கே ரீச் ஆகிட்டோம், இங்கே இன்னும் வந்துகிட்டே இருக்குது. ரெண்டு கிலோமீட்டர் அப்படி தான் அங்கே இருக்குது ஃபுல்லாக, ஒரு ஒரு சைடு ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. இங்கே பாருங்கள் இன்னும் அப்படியே தான் இருக்குது, கொஞ்சம் கூட மாறவே இல்லைங்க. இப்போ ரொம்ப பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ பெருசாக தெரியுது பாருங்கள், எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல்லாக க்ளீனாக சூப்பராக இருக்குதா. இப்பாட்டி நம்ம ஆக்சுவலி உள்ளே போயிருக்கலாம், டைம் வந்து டைமே நம்மளுக்கு சுத்தமாக இல்லை. இங்கேயே மணி வந்து ஒரு எப்படி 4 மணிக்கிட்ட ஆயிடுச்சு, அதனால் கொஞ்சம் நம்மளுக்கு டைம் பார்த்தா அதனால் நம்ம இது பண்ணல. இல்லைனா உள்ளே இறங்கி இருப்பேன் பார்த்துக்கலாம் நம்ம என்ன ஏதுன்னு சொல்லி. நம்ம ஸ்டே பண்ணுறவங்க ஐடியா இல்லை, இல்லை ஸ்டே பண்ணியிருந்தால் பரவாயில்ல. உங்களுக்கு ஆக்சுவலி ஆள் உள்ளே இருக்காங்க பாருங்கள், பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, சும்மா தான் இருக்காங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் கீழே உட்காந்துருக்காரு, இதெல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக, இந்த பக்கம் உண்மையில ஃபுல்லாக பச்சை பசேர்னு வச்சுருக்காங்க, அந்த பக்கம் ஃபுல்லாக அப்படி இல்லை, அந்த பக்கம் கொஞ்சம் இதாக இருந்துச்சு, கொஞ்சம் மேடு மாதிரி இருந்துச்சு, கரெக்டாக கரடு. நம்ம அடுத்த பிளேஸ்க்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க, கொடைக்கானல் நகராட்சி பசுமை பள்ளத்தாக்கு. இந்த இடத்தோட பேர் வந்து, இந்த பாயிண்ட்டோட பேர் வந்து, இதுவும் இதுவும் வியூ பாயிண்ட் தாங்க, பசுமை பள்ளத்தாக்கு வியூ பாயிண்ட். இது வந்து இந்த சைடு ஃபுல்லாக பஜார் பார்த்தீங்களா, ஐஸ்கிரீம்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. ஐஸ்கிரீம் இங்கே சரியான கூலிங்காக தான் இருக்குது, அதே ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க. நார்மலாக வச்சாலே உங்களுக்கு கரையாமல் தான் இருக்கும், அவ்வளோ கூலிங்காக தான் இருக்குது இந்த டயத்தில். அது எதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்கன்னு தெரியல, ஃபுல்லாக ஒரு பஜாரில் நடந்து போகிற மாதிரி ஃபீலாகவே இருக்குதுங்க. அதை பார்த்தா ஒரு நம்ம வியூ பாயிண்ட் பார்க்க போகிற மாதிரி தெரியல, சிட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக ஒரு கடையாக ஃபுல்லாக சாக்லேட்ஸ் கடை இருக்குது, அப்புறம் ட்ரெஸ்ஸு கடை வச்சுருக்காங்க, மெடிசன் கடை வச்சுருக்காங்க, அப்புறம் 90s கிட்ஸ் சாக்லேட் வச்சுருக்காங்க, கீச்சின் வச்சுருக்காங்க, அப்புறம் அந்த கேர்ள்ஸுக்கு ரிங்ஸு கையில் போடுறதுக்கான இது அது இதுன்னு நிறையா வச்சுருக்காங்க. எக்கச்சக்கமாக இருக்குது கடை, நிறையா கடை பூட்டியும் இருக்குது பார்த்தீங்களா. இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை, ஆக்சுவலி செவ்வாய்க்கிழமையும் ஏன் எப்படி இருக்குன்னு தெரில. வந்துட்டோங்க நம்ம பசுமை பள்ளத்தாக்கு வந்துட்டோம். கிச்சனில் நேம் எழுப்புவாங்க பார்த்தீங்களா, பேர் எழுதிடுவாங்க, அதெல்லாம் இருக்குதுங்க. பாருங்க போங்க, இங்கே வந்து ஒன்றுமே தெரியலைங்க. நம்ம பார்த்தது வரைக்கும் வியூ பாயிண்ட் வந்து எதுவுமே நம்ம சரியாகவே பார்க்கல, எதுவுமே பார்க்கவே இல்லைங்க பாருங்கள். அடிச்சுக்குது குரங்கு ரெண்டும், எந்த வியூ பாயிண்ட்மே நம்மளை பார்க்கவே இல்லை, ஃபுல்லாக வியூ பாயிண்ட்லேயுமே மிஸ்டாக தான் ஃபார்ம் ஆகிருக்குது, எதுவுமே அவங்களுக்கு தெரியவே இல்லை. இது இங்கே பாருங்கள் நம்ம அண்ணன் சும்மா வார்னு கூப்பிட்டாரு, வந்துருச்சு அது பாட்டில் மேலே ஏறிக்கிருச்சு. அங்கே ரெண்டு சண்டை போடுது பாரு, அடிக்க வருதுங்க அந்த குரங்கு ரெண்டும், அவங்களுக்கு அடிக்க வருது அவரே. சும்மா தான் அங்கே கூப்பிட்டாரு, வார்னு நோட்டுக்கு வந்துருச்சு. இங்கே பாருங்க கூப்பிட்டு அங்கங்க தப்பிக்கிட்டு இருக்கு. கொடையான கிளம்பியாச்சு, அண்ணன் பாருங்க. இவங்க மூணு பேருமே ஒரே ஊர் தாங்க, ராமேஸ்வரம் தான் இவங்க மூணு பேருமே. நம்ம ப்ரோ மட்டும்தான், நம்ம இவர் மட்டும்தான் கேரளா வந்திருக்காரு ப்ரோ. இவர் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கோவிட் செக்அப் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு பழக்கம். வீடியோ நல்லா இருந்தால் வீடியோ ஒரு லைக் ஒன்று கொடுத்துக்கோங்க, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிளேக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நம்ம ப்ரோ வீடியோ வந்து அடுத்தது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், டாடா பை பை.